ஓம் சக்தி. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று பலவாறு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். முன்னேறி செல்லும் பொழுதெல்லாம் தோல்வியை சந்திக்கிறீர்கள். தோல்வியை சந்திக்கும் பொழுது உங்கள் மனதிற்கு நீங்களே கூறும் மாறுதல் என்னவென்றால், என் விதிப்படிதான் நடக்கிறது, என் விதியில் நான் முன்னேறி செல்லக்கூடாது, கஷ்டப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது போல, அதனால்தான் நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்கிறீர்கள். என் தலையெழுத்து என்னவோ, என் விதி என்னவோ, அதுதான் நடக்கும் என்று அடுத்தும் முன்னேறி செல்லாமல் தோல்வியை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி வெற்றி வரும்? ஆம், நீங்கள் உங்கள் விதிதான் சிறந்தது என்று அதில்தான் வெற்றியடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். விதியால் முடியாதது எதுவும் இல்லை என்றுதான் உங்கள் மனதில் அதிக அளவில் தோன்றுகிறது. அதனால்தான் நீங்கள் தோல்வியை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படித்தானே பிள்ளைகளே? சரி, உங்களுடைய அனைவரின் கேள்விகளுக்கும் வருவோம். விதிப்படிதானே நடக்கும்? அதனால்தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்படுகிறோம், கவலைப்படுகிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். விதி என்பது உண்மையா பொய்யா என்ற உங்கள் கேள்விகளுக்கு உங்கள் அம்மா நான் பதில் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். விதியை மதியால் வெல்ல முடியுமா என்ற கேள்வி பல காலமாக கேட்கப்பட்டு வருகின்றது. விதிப்படிதான் வாழ்க்கை ஒரு சாராகும், மதிப்படிதான் வாழ்க்கை. விதியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. சோம்பேறிகளின் சௌகரியமான தப்பித்தல் விதி என்று ஒரு சாரரும் சொல்கிறார்கள். மூன்றாவதாக இன்னொரு கோஷ்டி உண்டு, முயற்சியும் இருக்கணும், அது பலனளிக்க நல்ல விதியும் இருக்கணும்னு சொல்வாங்க. விதித்தது நடக்கும், விதிக்காதது நடக்காது என்று தீர்மானமாக சொல்கிறார் ரமண மகரிஷி. விதியை மதியால் வெல்ல முடியாது. ஜென்மத்தில் குரு, ராமர் வனவாசம், பத்தில் குரு வந்ததால் பரமசிவனும் பிச்சை எடுத்தார். அவதார புருஷர்களே அப்படி என்றால் நாம் எம்மாத்திரம் என்கின்றனர் ஜோதிட வல்லுநர்கள். உங்களிடமிருந்து எடுக்கப்பட வேண்டியவையும் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவையும் என்றோ நிச்சயிக்கப்பட்டு விட்டன என்கிறது கிறிஸ்தவத்தின் புனித நூலான பைபிள். இந்த உலகில் இறைவன் கொடுத்ததை எவராலும் பறிக்க முடியாது, இறைவன் மறுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது என்கிறது இஸ்லாம் மிக தெளிவாக. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோ அடிகள் ஜோதிடம் பொய் என கூறி அண்ணன் செங்குட்டுவனும் அறிவணியில் அமர்த்துகிறார். அப்படிப்பட்டவரே சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் கூற்றாக சொல்லும்போது, ஏசா சிறப்பினிசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனையாயி ஊழ்வினை துறந்த சூழ்கலன் மன்னா, நின் நகர் புகுந்து இங்கு என் காற்சிலம்பு ஆற்றி நிற்ப என்று ஊழ்வினை பற்றி குறிப்பிடுகிறார். நம் தெய்வ புலவர் திருவள்ளுவரும் ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினின் தான் முந்துரும் என்கிறார். அதாவது, விதியை வெல்ல வேறொரு வழியை எண்ணி நாம் செயற்பட்டாலும் அந்த வழியிலேயோ வேறு ஒரு வழியிலேயோ அது மீண்டும் நம் முன் வந்து நிற்கும். விதியை விட வேறு எவை வலிமையானவை என்கிறார் வள்ளுவர். வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தாருக்கு தூய்த்தலரிது என்று கூறுகிறார். அதாவது, கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படி நாம் எதை அனுபவிக்க முடியுமோ தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் என்பது பொருள். விதியும் மதியும் உடலும் உயிருமாக செயல்படுகின்றன. விதி வழியே மதி சொல்கிறது. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும் தொழுது கெஞ்சி நின்றாலும் சூழ்ச்சி பலவும் செய்தாலும் வலிவி பின்னாய் நீங்கியொரு வார்த்தை ஏனும் மாற்றிடுமோ அல்லது கண்ணீர் ஆறெல்லாம் அதிலோர் எழுத்தை அழித்திடுமோ என்பது உமர்கையாம் பாடல். சரி, விதிப்படிதான் வாழ்க்கை என்றால் முயற்சி எதற்கு? மதிப்படிதான் வாழ்க்கை என்றால் கடவுள் எதற்கு? இந்த கேள்விகள் பலருக்கும் வரலாம். நியாயமான கேள்விகள்தான் இவை. இதற்கெல்லாம் பகவான் கிருஷ்ணர் மகாபாரதத்தில் விடை சொல்கிறார். பாரத போர் முடிந்த பிறகு கிருஷ்ணரை சந்திக்கும் அவரின் பாலிய நண்பரான உத்தவன் தனக்கு எழுந்த சந்தேகங்களை கேட்கிறார். அது உத்தவ கீதை என தனியாகவே தொகுக்கப்பட்டுள்ளது. அதில்
உத்தவன் சூதாட்டத்தின் போது தர்மருக்கு நீங்கள் ஏன் உதவவில்லை? கிருஷ்ணன் தனக்கு பதிலாக தன் மாமா சகுனி விளையாடுவர் என்று கூறினானே துரியோதன், அந்த விவேகம் ஏன் தர்மரிடமில்லை? உத்தவன் கேட்கிறார், ஆனாலும் தர்மர் உன் பக்தன் அல்லவா? அவருக்கு உதவ வேண்டியது உங்கள் கடமையல்லவா? கிருஷ்ணர் சொல்கிறார், பக்தனா விவேகியா என்றால் பக்தனை விட விவேகிக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பேன். ஆகவே உங்களின் அனுபவ அறிவாலும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பாடங்களாலும் கிடைத்த ஞானத்தை கொண்டு உங்கள் மதி சொல்கிறபடி வாழ்க்கையை நடத்துவதே சிறந்தது. பக்தி மார்க்கம் என்பது துயரங்களில் விடாமலும் ஏமாற்றங்களால் சோர்ந்து விடாமலும் ஏற்றதொரு கருத்தை என் மனம் ஏற்றால் எவர்வரினும் அஞ்சே நில்லேன் என கவியரசு கண்ணதாசன் சொன்னது போல் எதையும் ஏற்று எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தன் நம்பிக்கையையும் தருவது மதியால் விதியை வெல்ல முடியுமோ முடியாதோ, ஆனால் எப்பேற்பட்ட விதியையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் சாதுரியம் மதிக்கு உண்டு. அதாவது ஒரு கதை சொல்வாராம், மிக பெரும் தனவந்தனாக இருந்த ஒருவன் அடுத்த சில நாட்களில் அனைத்து சொத்துக்களையும் இழந்து மரம் வெட்டி பிழைப்பான் என்று அவன் விதி சொல்லியதாம். முதலில் தளர்ந்து போனாலும் சாதுரியமாக அவன் ஒரு முடிவெடுத்தான். அதன்படி அவன் வழக்கம்போல் தனவந்தனாகவே தொடர்ந்தது மட்டுமல்லாமல் முன்பை விடவும் அதிக செல்வந்தானானான். அப்படி அவன் என்ன செய்தான்? மரம் வெட்டி பிழைக்க வேணும் என்பதுதான் அவன் விதி. அதனால் காட்டுக்குச் செல்வான். அங்கே கண்ட மரங்களையும் வெட்டாமல் சந்தன மரம் இருந்தால் மட்டுமே வெட்டுவான். இல்லையென்றால் அன்றைய தினம் பொழுது சாய்வதற்குள் அவன் கண்களில் எப்படியாவது ஒரு சந்தன மரம் தட்டுப்பட்டுவிடும். ஆமாம், மரம் வெட்டி பிழைக்க வேண்டும் என்பது அவன் விதியாயிற்றே. அதுவும் ரொம்பவும் சிரமப்பட்டெல்லாம் உடல் வருத்தி வெட்ட மாட்டான். இரண்டு அல்லது மூன்று வெட்டுக்கள் போட்டதுமே மரம் சாய்ந்துவிடும். எடுத்து போய் ஊரில் நல்ல விலைக்கு விற்க அவனுக்கு ஆள்பலம் எல்லாம் உண்டு. அப்புறம் அவன் மனத்துக்கு போவானாம். போய் சந்தன மரத்தை மட்டுமே வெட்டி நிறைய செல்வத்தை சேர்த்து விடுவானாம். அப்பொழுது அவன் வளத்துக்கு கேட்க வேண்டுமா என்ன? ஆகையால் விதி எழுதி செல்கிறபடி செல்லட்டும். அதை எதிர்கொள்கின்ற பக்குவத்தையும் அதிலிருந்து மீள்கிற புத்திசாதத்தையும் மதி நுட்பத்தையும் கடவுள் பக்தி நமக்கு தரட்டும். புரிகிறதா இப்போது உங்களுக்கு? நிச்சயமாக விதியை மதியால் வெல்லலாம். இதைத்தான் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் விதிப்படிதான் நடக்கும் என்று எப்பொழுதும் விதியை நம்பி அதன்மேல் பழி போட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யாமல் இருந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னெல்லாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியில் சென்று உங்கள் விதியை நீங்கள்தான் மாற்ற வேண்டும். உங்கள் மதியால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வாருங்கள். புரிந்து கொண்டு நடந்தால் என் பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு துணையாகவும் நான் இருப்பேன். புரிந்து நடந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே.